நரபலி கொடுத்த தம்பதி தற்பொழுது நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளனர். பணக்காரராகும் ஆசையில் இரண்டு பெண்களை நரபலி கொடுத்த தகவல் சிங் லைலா தம்பதி மந்திரவாதி முகமது தற்பொழுது நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார்கள். கைது செய்யப்பட்ட இந்த மூவரும் எர்ணாகுளம் மாவட்ட நீதிமன்றத்தில் தற்பொழுது போலீசார் ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள். இரண்டு பெண்கள் நரபலி கொடுக்கப்பட்ட விவகாரத்தில் அடுத்தடுத்து அதிர்ச்சி தகவல்கள் தற்பொழுது வெளியாகி மேலும் பரபரப்பை கூட்டியிருக்கிறது. இரண்டு பெண்களுக்கும் லட்சக்கணக்கில் பணம் தருவதாக ஆசை வார்த்தை காட்டி மந்திரவாதி சஃபி அழைத்து சென்றது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. நரபலி கொடுக்க இரண்டு பெண்களின் கை கால்களையும் கட்டி கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நரபலி கொடுக்கப்பட்ட பெண்களின் உடல் பாகங்களை வெட்டி புதைக்கப்பட்டது விசாரணையில் தற்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. நரபலி கொடுக்கப்பட்ட பெண்களின் ரத்தத்தை வீடுகளில் தெளித்ததாக தம்பதி பகவல் சிங் லைலா தம்பதி தற்பொழுது அதிர்ச்சி வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள். நரபலி கொடுக்கப்பட்ட பெண்களின் மாமிசத்தை உண்டதாகவும் தம்பதி தற்பொழுது இந்த விசாரணையில் தெரிவித்திருக்கிறார்கள். இரண்டு பெண்களை நரபலி கொடுத்த வழக்கில் கைது செய்யப்பட்ட மந்திரவாதி சஃபி 2 ஆண்டுகளுக்கு தற்பொழுது சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறார். 75 வயது மூதாட்டியை பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் மந்திரவாதி சஃபி ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்தார். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் சந்தோஷ். சந்தோஷ், கைது செய்யப்பட்ட இந்த மூவரும் விசாரணையில் என்ன மாதிரியான திடுக்கிடும் தகவல்களை கொடுத்தார்கள், விவரங்கள் என்ன? நிச்சயமாக இவங்க வந்து இந்த இரண்டு பெண்களை வந்து நரபலி கொடுத்துதான் வந்து கொன்றிருக்கிறதா வந்து நேற்றுக்கு வாக்குமூலம் வந்து இந்த 3 குற்றவாளிகளுமே போலீஸரும் வந்து தெரிவித்திருந்தாங்க. இவங்க கொடுத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில தான் தற்போது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தி இன்னைக்கு வந்து 3 பேருமே, அதாவது இந்த போலி மந்திரவாதி சஃபீக் முகமது சஃபீக் மற்றும் அந்த பகவல் சிங் மற்றும் லைலா, இந்த 3 பேருமே தற்போது வந்து குற்றவாளிகள்னு சொல்லி இப்ப வந்து எர்ணாகுளம் நீதிமன்றத்துல வந்து அவங்களை வந்து ஆஜர்படுத்தியிருக்கிறாங்க. இந்த இவங்க தெரிவித்த தகவல்கள் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு, அதாவது இவங்க திட்டமிட்டே, அதாவது மிகப்பெரிய பணக்காரன் ஆகணுங்கிற ஒரு ஆசையில பகவல் சிங் வந்து லைலாவும் சேர்ந்து இந்த இடைத்தரகராக இந்த முகமது சஃபியை வச்சுக்கிட்டு தான் இந்த வேலைகளை எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை தெரிவிச்சுக்கிறாங்க. இந்த ரெண்டு பெண்களையுமே வந்து ஆசை வார்த்தைகள் கூறி இவங்களை வந்து வீட்டுக்கு அழைத்து வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கட்டலில் வந்து கயிறு கட்டி இவங்களை வந்து துண்டித்து, அதாவது உடலை வந்து சித்திரவதை செஞ்சுதான் வந்து கொலை செஞ்சிருக்கிறாங்க. இது போக பார்த்தீங்கன்னா அந்த பெண்களை கொன்று அவருடைய ரத்தத்தை வந்து அவங்க ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு வீடு புறம் தெளிச்சிருக்கிறதாகவும் தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா இந்த பெண்களுடைய உடலை வந்து அப்புறப்படுத்துவதற்காக இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அதை துண்டு துண்டா வெட்டி இவங்க வந்து அந்த வீட்டுக்கு பின்புறமும், அதாவது அந்த வீட்டுக்கு முன்புறமும் சிறிய குழிகள் வெட்டி அந்த குழியில வந்து இந்த உடல்களை வந்து அவங்க வந்து புதைச்சிருக்கிறதா காவல்துறைக்கு தகவல் கொடுத்துதான் நேற்றுக்கு முழுவதுமே பாத்தீங்கன்னா அந்த இவரு இந்த பகவான் சிங் அப்படிங்கிறவருடைய வீட்டுக்கு இருந்த அந்த உடல்களை வந்து நேற்றுக்கு வந்து போலீசார் வந்து அந்த குழிகள்ல இருந்து மீட்டிருக்கிறாங்க. தற்போது வந்து அது டிஎன்ஏ பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டிருக்கிறது. ஏன்னா அது வந்து ஒவ்வொரு துண்டுகளாக வெட்டி புதைக்கப்பட்ட காரணத்தினால இது ஒரே உடல் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து அந்த டிஎன்ஏ பரிசோதனையும் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த முகமது சஃபி அந்த போலி மந்திரவாதி பாத்தீங்கன்னா கொச்சியில வந்து ஏற்கனவே கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு 2020 பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணுடைய பையன் வந்து குடிகாரனா இருக்கிறான், இந்த குடியை வந்து நிறுத்தி தரேன் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு பெண்ணை வந்து, அதாவது ஒரு வயதான ஒரு மூதாட்டி 75 வயது மூதாட்டியை வந்து பாலியல் பலாத்காரம் செய்து அந்த முதியவரை அந்த வயதான மூதாட்டியும் வந்து கொலை செய்திருக்கிறது வந்து நேற்றைக்கு விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. அது சம்பந்தமாகவும் தற்போது வந்து விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. இவர் வந்து இது மாதிரி ஏதாவது வேற ஏதாவது பெண்கள், அதாவது நிறைய பெண்கள்கிட்ட இவர் வந்து இந்த மாதிரி ஆசை வார்த்தைகளை கூட்டி இந்த மாதிரி அதாவது பாலியல் பலாத்காரம் செய்வதற்காகவும், அதே போல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தாந்திரிக முறைப்படி மந்திரவாதி மூல சொல்லி இது மாதிரியான செய்யறதுக்காகவும் பெண்களை வந்து பல பேர்கிட்ட வந்து இவர் பேசியிருக்கிறாரு. ஆனா சில பேர் தான் வந்து இதுக்கு உடன்பட்டு இருக்கிறாங்க, சில பேர் வந்து இவரை வந்து கேட்டதை வந்து ஒத்துக்கல. இந்த மாதிரியான ஒரு நிலையில தான் தற்போது இந்த 3 பேருமே வந்து நீதிமன்றத்துல தற்போது வந்து ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. இந்த சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா கேரளாவில இதுவரைக்கும் இது இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தது கிடையாது. இது ஒரு முதல் முறையாக இந்த சம்பவம் நடந்திருக்கிறதுனால அந்த மாநிலத்திலே வந்து மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும். இதுல வந்து தமிழகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணும் பாதிக்கப்பட்டிருக்கிறது தான் வந்து மிகப்பெரிய ஒரு சோகமா இருக்குது அப்படின்னு சொல்லணும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.